வணக்கம், என்னுடைய பேர் லாரன்ஸ். ரியல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தொண்டு நிறுவனத்துடைய இயக்குநராக இருக்கின்றேன். ரியல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தொண்டு நிறுவனம் நடத்துகின்ற இந்த காப்பகம் பெருநகர சென்னை மாநகராட்சி உதவியோடு நடத்தப்படுகின்ற காப்பகம். இந்த காப்பகம் யாருக்காக நடத்தப்படுகிறது என்றால், எவரெல்லாம் கைவிடப்பட்டு வீதியில் இருக்காங்களோ அவர்களையெல்லாம் மீட்டெடுத்து அவர்களுக்கு ஒரு ஆதரவுகரம் நீட்டுகின்ற, மறுவாழ்வுக்கு அவர்களை இணைக்கின்ற இயல்பான ஒரு வாழ்க்கை கொண்டு வருகின்ற ஒரு காப்பகம். இது குறிப்பாக இதனுடைய திட்டப்பணிகள் எப்படி நடைபெறுகிறது என்றால், இரவு நேரங்களில் சென்னை மாநகராட்சியினுடைய உதவியோடு இங்கே இருந்த காவல்துறையினுடைய முன்னணி பெற்று எங்கெல்லாம் மக்கள் வசிக்கின்றார்களோ கைவிடப்பட்ட நிலையில், குறிப்பாக ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையம், மார்க்கெட் பிளேசஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் இரவு நேரத்தில் மிட் நைட் சர்வே என்கின்ற ஒரு திட்டத்தின் கீழே எங்களுடைய குழு இரவு நேரங்களில் இருக்கின்ற இந்த மக்களை மீட்டெடுத்து அவர்கள் பெரிய தகவலை சேகரித்து அவர்களுக்கான காவல் நிலையத்தில் ஒரு மெமோ பெற்று இங்கே நம்முடைய காப்பகத்தில் தங்க வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு முறையான முழுமையான ஆற்றுப்படுத்துதல் வழங்கப்பட்டு அவருடைய இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு படிப்படியாக பலதரப்பட்ட கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு வருகிறது. இங்கே அவர்களுக்கு உணவு, உறைவிடம், தொடர்ச்சியான மருத்துவ சிகிச்சை, தொடர்ச்சியான ஆற்றுப்படுத்தல் மற்றும் இயல்பான வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்கான பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மாதந்தோறும் அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சை, இங்கே இருக்கின்றவர்கள் அவர் தொழில்திறனை மேம்படுத்துவதற்கான பேக் தயாரித்தல், ஃபைல்ஸ் தயாரித்தல் போன்ற பணிகள் தொழில்திறன்கள் வழங்கப்படுகிறது. இவர் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை விற்பனை செய்வதற்கு பெருநகர மாநகராட்சி அம்மா மாளிகையிலே ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று நடைபெறுகின்ற காப்பகங்கள்லாம் அங்கே அவருடைய பொருட்களை விற்பனை செய்வார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கே வீடு வீட்டை விட்டு பிரிந்திருப்பவர்கள் அது என்ன காரணத்திற்காக பிரிந்திருக்கின்றார்கள், இன்னும் மீண்டும் அவர்களை வீட்டிலே இணைத்து வைப்பதற்கான தொடர்ச்சியான பணிகள் நடைபெற்று வருகிறது. இது போன்ற பணிகள் இங்கே இருக்கின்ற ஒரு குழுவாக அனைவரும் செய்து கொண்டு வருகின்றோம். எங்களுடைய சிறிய வேண்டுகோள், நாம் வசிப்பிடத்திலோ இல்லை பணித்தளத்திலோ போகும் இடத்திலோ எவரிடம் கைவிடப்பட்டு இது போன்று வாய்ப்பு இல்லாமல் வீடின்றி இருக்கின்றார்களோ அவர்களை கீழ்கண்ட முகவர்களை நீங்கள் அணுகினால் அவர்களுக்கான மறுவாழ்வுகளை செய்வதற்கு நாங்கள் காத்து கொண்டு இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆசிரமம் வந்து நல்லா வருது. வேன் கட்சி ஆசிரமம் என்ன மாதிரி பல ஆயிரம் பேர் ரோட்டில் படுத்துருக்கிறாங்க. எங்களெல்லாம் கூட்டு வந்து வாழ வச்சு எங்கள் எல்லாரும் சார் ரோட்டில் படுக்கிறவங்கள அத்தனை பேரும் வாழ வச்சு எங்களுக்கு சாப்பாடு போட்டு எல்லா வேலையும் செஞ்சு தங்கத்துக்கு ரூமை கொடுத்து காலைல வேலைக்கு போகிறோமோ வேலைக்கு போகலாம், தங்குறோமோ தங்கலாம், நைட்டில் சாப்பாடு ஒரு சாப்பாடு அருமையான சாப்பாடு தண்ணி குடிக்கலாம் சொல்லுவோம், எல்லா விதத்துலையும் எல்லாம் நல்ல மாதிரி இருக்குது. அதே மாதிரி இது மாதிரி ரோட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு யார் படிச்சிருக்கணும் இந்த அட்ரஸை பார்த்துட்டு கண்டிப்பாக இங்கே வந்து சேருங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு இது, ஒரு தாய் இல்லை மாதிரி இது. எங்கேயாவது ரோட்டில் படுத்துருங்க, யாராக இருந்தாலும் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் இங்கே வந்து சேர்ந்து யாரும் சார் அந்த போர்டை பார்த்துட்டு அது பத்தமாக அவரை. வணக்கம், எனது பேர் அந்தோணி ஆரோக்கியதாஸ். இந்த காப்பகத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளராக நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் நகர்ப்புற வீடற்றோருக்கான தங்கும் காப்பகம் இது. இதன் மூலம் வீடற்றவர்கள் வந்து அவர்கள் தங்கி தேவையான பயன்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு தேவையான தொழிற்பயிற்சிகள்,
வீடுகளிலிருந்து சண்டை மூலமாகவோ அல்லது வேறு சில காரணங்களால் வீடு பிரிந்தவர்களை அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சேர்ப்பதற்கு தேவையான அனைத்து விதமான கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள மறுவாழ்வு படுத்துவதற்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்து கொடுத்துட்ருக்கோம். நன்றி.